வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் 2 ஆண்டுக்கு பின் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சி நடந்தது. மதுரை தேவர் சிலை அருகே பந்தல்குடி வாய்க்கால் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆற்றங்கரையில் கூடினர். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. 10-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் 2 பேர் இறந்தனர். இறந்தவர்களில் ஒருவர் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த செல்வம், வயது 40 என அடையாளம் தெரிந்தது. இறந்த பெண் யார் என அடையாளம் தெரியவில்லை. கோவை பெரிய நாயக்கன் பாளையம் ஜம்புகண்டி என்ற இடத்தில் ஆண் புள்ளிமான் ஒன்று முள்கம்பி வேலியில் சிக்கிக் கொண்டது. அதை நாய் கடித்து கொன்று சாப்பிட்டது. அப்போது அந்த நிலத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த 6 பேர் நாயை துரத்திவிட்டு அந்த புள்ளிமானை வெட்டி கூறு போட்டனர். தகவல் அறிந்த கோபிநாரி பிரிவு வனவர், வன காப்பாளர் குமார் உள்ளிட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் அனைவரையும் பிடித்து மான்கறியை கைப்பற்றினர். அவர்களுக்கு 90,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆமூர் கிராமத்தில் கன்னி தமிழனின் பெருமை அமைப்பு சார்பில் கன்னியின நாட்டு நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. நாட்டு நாய் இனம் அழிவதை தடுக்கவும் நாய் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கண்காட்சி நடைபெற்றது. இதில் சென்னை, திருநெல்வேலி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200-க்கும் மேற்பட்ட கன்னி, பொட்டு, பிள்ளை, செவலை உள்ளிட்ட 13 வகையான கன்னியின நாய்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. ஏராளமானோர் கண்காட்சி பார்த்தனர். நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சியில் முத்திரையர் கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் முறையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். 15 லட்சம் முத்திரையர்கள் வன்னியர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் குற்றம் சுமத்தினர். 13 கோடி சீர்மரபர்களுக்கு முதல் முறையாக பட்ஜெட்டில் 200 கோடி நிதி ஒதுக்கியும் நிதி ஆயோக் மூலம் முத்திரையர்கள் உள்ளிட்ட 11 பூர்வீக ஜாதிகளை ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கிய மாண்புமிகு மோடிஜி அவர்களுக்கும் மாண்புமிகு அபிஷா அவர்களுக்கும் 1 கோடி முத்திரையர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி வேலை வாய்ப்புகளில் 2001 முதல் 2011 வரை அனைத்து ஜாதிகளையும் பெற்ற பலன்கள் வெள்ளை அறிக்கை மற்றும் உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வகுப்பு வாரி தொகுப்பு சம இடப்பங்கீடு வழங்க வேண்டும். எப்படி செய்ய தவறினால் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். சமூக நீதி கூட்டமைப்பின் சேர்ந்து 22ஆம் தேதி நடத்தப்படும். அடுத்து மற்ற மாநிலங்களில் உள்ளது போல போலீஸ் ஆதி சான்றிதழ்கள் ஏறத்தாழ 15 லட்சம் முத்திரையர்கள் போலியாக கிறிஸ்துவ வன்னியர்களாகவும் வன்னியர் குல முத்துராஜாக்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சாதி சான்றிதழ்களை ரத்து செய்து எங்கள் உண்மையான தாய் சாதியினுடைய சான்றிதழ் வழங்க வேண்டும். தமிழக கேரள எல்லைப் பகுதியான மங்களதேவி மலையில் 4,830 அடி உயரத்தில் கண்ணகி கோயில் உள்ளது. புகழ் வாய்ந்த இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை முழு நிலவு விழா, மங்களதேவி கண்ணகி விழா, பூமாரி விழா என முப்பெரும் விழா கோலாகலமாக நடக்கும். பாதுகாக்கப்பட்ட பெரியாறு புலிகள் சரணாலய பகுதிக்குள் இக்கோவில் இருப்பதால் கோவிலுக்குள் செல்ல 2 மாநில அரசுகள் சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கேரள பகுதியான குமுளியிலிருந்து ஜீப் மூலம் பக்தர்கள் சென்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் முதன்முதலாக கடற்கரை திருவிழா நடைபெறுகிறது. 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 3ஆம் நாள் விழாவில் கடற்கரை சாலை, லே கஃபே, குபேர் அவென்யூவில் மூங்கில் இசைக்கருவியின் இசை, நாட்டுப்புற இசை, நடனமும், பரதநாட்டியம், புல்லாங்குழல், வயலின், மிருதங்கம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் இசையுடன் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் ரசித்தனர். மாவட்டம்
மன்னாத்தம்பாளையம் காவிரியாற்றிலிருந்து மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் அமைக்கும் திட்டத்துக்காக பணிகள் நடந்து வருகிறது. 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று வழக்கம்போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பாறைகளை தகர்க்க நேற்று வைக்கப்பட்டு வெடிக்காமல் இருந்த வெடி ஒன்று திடீரென இன்று வெடித்தது. இதில் மேட்டூரைச் சேர்ந்த தொழிலாளி குமார் வயது 37 அதே இடத்தில் உடல் சிதறி இறந்தார். மற்றொரு தொழிலாளி ரவி வயது 23 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மலையம்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் பகுதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவன வளாகத்தில் திருநங்கைகள் தினம் கொண்டாடப்பட்டது. நிறுவன தாளாளர் திருநங்கைகளுக்கு மலர் கொடுத்து வரவேற்றார். பின் கேக் வெட்டி திருநங்கைகள் தினம் கொண்டாடப்பட்டது. தொண்டு நிறுவனத்தில் இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்கள் திருநங்கைகளுடன் உற்சாகமாக நடனமாடி விழாவில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ளது. குடிநீர் உணவு தேடி வரும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து விடுகின்றன. இரவு நேரத்தில் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. இதனால் அவசர தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் கிராம மக்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கின்றனர். சில நாட்களுக்கு முன் யானை தாக்கி வனக்காவலர் ஒருவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்துக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை. இதை கண்டித்தும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வலியுறுத்தியும் கன்னிவாடி வன அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். வனத்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். வனத்துறையை கண்டித்து கன்னிவாடி வனத்துறையை கண்டித்து வனத்துறை அலுவலகம் முற்றுகை போராட்டம். தூங்காதே 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 கன்னிவாடி வனத்துறையே கன்னிவாடி வனத்துறையே தூங்காதே 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 தூங்காதே. மதுரை பைபாஸ் ரோடு துரைசாமி நகர் சந்திப்பில் 70வது வார்டு திமுக மற்றும் ஆட்டோ நலச்சங்கம் சார்பில் கோடையை முன்னிட்டு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. நேற்றிரவு அங்கு வந்த மர்ம நபர்கள் நீர்மோர் பந்தலை அடித்து நொறுக்கி சூறையாடினர். முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி எம்எல்ஏ படம் இடம்பெற்ற பேனரை கிழித்து தொங்கவிட்டனர். வட்டச் செயலாளர் சவுந்தரராஜன் போலீசில் புகார் கூறினார். SS காலனி போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோடை சீசன் துவங்கியுள்ளது. சீசனை அனுபவிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து டூரிஸ்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். வரும் மே மாதம் 28-29 ஆகிய தேதிகளில் குன்னூரில் பழக்கண்காட்சி நடக்கிறது. இதுகுறித்து வேளாண்மை உற்பத்தி ஆணையாளர் சமயமூர்த்தி அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். குன்னூர் சிம்ஸ் பூங்கா மற்றும் காட்டேரி பழப்பண்ணையை பார்வையிட்டார். பழக்கண்காட்சி ஏற்பாடுகள், டூரிஸ்டுகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவது குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆம்பூர் அருகே பால் வியாபாரிக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட குழி தோண்டினார். அப்போது 5 அடி உயரமுள்ள பச்சை கல்லால் ஆன மரகதலிங்க சிலை கண்டெடுக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் அதனை தரிசனம் செய்தனர். ஆம்பூர் வட்டாட்சியர் பழனி தலைமையிலான வருவாய்த்துறையினர் சிலையை மீட்டு எடுத்து சென்றனர். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் பொறுப்பு கவர்னர் தமிழிசையை திரும்பப் பெற வேண்டும். அவர் அன்றாட நிர்வாக பணிகளில் தலையிட்டு பாஜகவின் மறு உருவமாக அவர் செயல்படுகிறார். ஆளும் அரசை கவிழ்க்கும் நோக்கில் செயல்படுகிறார் என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற துணைநிலை ஆளுநர் அவர்கள் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாநிலத்திற்கு நிரந்தரமான ஒரு துணைநிலை ஆளுநரை நியமிக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஆளுநர் மாளிகையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமாக RSS அலுவலகமாக பயன்படுத்தக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ரங்கசாமி அரசாங்கம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அது பொம்மை அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய ஜனநாயக முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் விவசாய மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளிடம் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வழியே பேசினார். மின் இணைப்புக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு கடந்த வாரம் வரை 100,000 மின் இணைப்பு வழங்கி மகத்தான சாதனை புரிந்திருக்கிறது தமிழக அரசு.
எனக்கு அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் கூட 7500 மின் இணைப்பு இன்றைக்கு வழங்க புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஏறத்தாழ 2003 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு வரை மின் இணைப்பு வழங்குவதற்காக விண்ணப்பித்து காத்திருந்தார்கள். இதுவரை பல ஆண்டு காலம் காத்திருந்த அந்த விவசாயிகளுக்கு இன்றைக்கு அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் நம்முடைய தமிழகத்திலே உணவு உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, உணவு உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அஜித் நகர் ரவுண்டானா அருகே பெரம்பலூரில் இருந்து விழுப்புரத்திற்கு வந்து கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்தது. பெரம்பலூர் மாவட்டம் தண்ணீர் பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் காரை ஓட்டி வந்தார். காரில் பயணம் செய்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத் துறையினர் எரிந்து கொண்டிருந்த காரை அணைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்து பருத்தி சாகுபடி முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. கடந்த ஆண்டு 4586 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்திருந்தனர். குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7800 ரூபாய்க்கு விலை போனது. இதன் காரணமாக இந்த ஆண்டு மாவட்டத்தில் அதிக அளவிலான விவசாயிகள் பருத்தி பயிரிட்டுள்ளனர். தண்ணீர் சிக்கனத்தை கடைபிடிக்கும் விதமாக சொட்டுநீர் பாசன முறையில் சாகுபடி செய்கின்றனர். பருத்தி பயிரில் களை வெட்டி 15 நாட்களுக்கு பிறகு யூரியா மேலுரம் இட்டு தற்போது 30 நாட்களை கடந்துள்ளது. யூரியா, அடியுரம், டிஏபி, பொட்டாஷ் உரங்களை கலந்து வைத்து பாரம் அடிக்கும் பருவத்தில் உள்ளது. ஆனால் மாவட்டத்தில் நிலவி வரும் உரத்தட்டுப்பாட்டின் காரணமாக பாரம் அடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சம்பா தாளடி அறுவடைக்கு அப்புறம் நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல பருத்தி பயிரிட்டிருக்கோம். இப்போது களை வெட்டி 15 நாளுக்கு அப்புறம் மேலுரமாக யூரியா வச்சு அதுக்கப்புறம் 30 நாளில் யூரியா, அடியுரம், டிஏபி, பொட்டாஷ் எல்லாம் கலந்து வச்சு பாரணிக்கிற பருவம் எங்களுக்கு. இந்த பாரணிக்கிற பருவத்தில் கேட்டிங்கன்னா அந்த யூரியா உர தட்டுப்பாடால் பாரணிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த திடீர் கோடை மழையால் பருத்தியெல்லாம் கொஞ்சம் தண்ணி நின்று கொஞ்சம் அழுகிற கட்டத்தில் போயிடுச்சு. இதனால் பாரணிக்கிற பருவமும் தவறி போய் நாங்கள் விவசாயெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம். உடனடியாக அரசு இதில் தலையிட்டு எங்களுக்கு உர தட்டுப்பாடு இல்லாமலும் பருத்திக்கு தேவையான விலையும் கிடைக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த பருத்தி பார்த்திங்கன்னா 4-6 மாதத்துக்கு நாங்கள் வந்து வயலில் தண்ணி பாய்ச்சி சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணி பாய்ச்சி பருத்தி பயிரிட்டு வரோம். இதனால் எங்களுக்கு வந்து தண்ணீர் சிக்கனமாக குறுவைக்கு தண்ணீர் சிக்கனப்படுத்துறதுக்காக அரசோட வேண்டுதலுக்கு இணங்க தான் நாங்கள் வந்து இந்த பயிரை பருத்தியை பயிரிட்டு வரோம். அதனால் பருத்திக்கு ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்து எங்களை ஊக்குவிக்கணும்னு அரசு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.